இந்த படிப்பு வந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கருத்து நிலவிக்கிட்டுருக்கு. இந்த மாதிரி நிலையில் முழு நேரமாக நீங்கள் பயிற்சி வழங்குறதா சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் அந்த மாதிரி ஒரு பயிற்சிப்பை வழங்குறீங்க சார்? அதாவது இந்த படிப்புல இல்லை, எந்த படிப்பு எடுத்தாலும் மாணவர்கள் வந்து அது கடினம் அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்கும். ஸோ எந்த படிப்பும் எளிமையான படிப்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. குறிப்பாக ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கடினம்னு சொல்லுவாங்க. அதனுடைய முக்கியமான காரணம் என்னென்னா, அது வந்து அவங்க ஆழ்ந்து படித்தா அது வந்து எளிமையான படிப்பாக மாறிடும். ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று, அவங்க ஆழ்ந்து படிக்கணும். முறையான பயிற்சியை வந்து அவங்க எடுத்துக்கணுன்றது மிக மிக அவசியம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த படிப்பை முடித்த உடனே செய்ய போகிற வேலைகளே வந்து பெரிய பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்க போகிற பொறுப்பு. அந்த நிறுவனம் வந்து நஷ்டத்தில் இயங்காமல் லாபத்தில் இயங்குவதற்கு உதவணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனம் வந்து ஒரு வங்கியில் கடன் பெறணும்னா அதுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த நிறுவனத்துக்கு இவங்க உதவணும். அப்படிப்பட்ட வேலையை செய்கிறவங்க வந்து அதற்கான பயிற்சியை வந்து முறையாக எடுத்து அந்த படிப்பை முடிக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கும் சரி, அவங்க மூலமாக சர்வீஸ் கிடைக்கிற ஆர்கனைசேஷனுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குறிப்பாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா, கடந்த 2005 ஆண்டு முதல் தொடங்கப்பட்ட நாள் முதலே நம்ம முழு நேர கல்லூரியாக தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே முதன் முதலில் தொடங்கப்பட்ட முழு நேர கல்லூரி. இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து ஒரு பகுதி நேர படிப்பாக படித்து அதன் மேலே வந்து கோவம், இது வந்து முடிக்க முடியாத ஒரு படிப்பு, இதை எடுத்தால் முடிக்க முடியல, நிறைய வருஷமாக படிச்சுட்ருக்கேன், என் கெரியர் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொன்ன மாணவர்கள் அதிகம். அதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னென்னா, அவங்க அதை முறையான பயிற்சியோட முறையாக அவங்க படிக்கல அப்படின்றது தான். அதை தவிர்க்கணும் அப்படின்றதுனால முழு நேர கல்லூரி காலை 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த ரெண்டு படிப்புகளுக்கும், அதனுடைய முதல் இரண்டு நிலைகள் ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இரண்டு நிலைகளுக்கு பயிற்சியை வழங்குகிற ஒரு கல்வி நிறுவனமாக செயல்பட்டு கொண்டு வருகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா 9 மணி முதல் 4 மணி வரைக்கும் மாணவர்கள் வந்து இதற்கான பயிற்சியை எடுத்துக்குவாங்க. அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்காங்க, சிஏ முடித்தவங்க, சிஎம்ஏ முடித்தவங்க, அவங்க தலைமையில் தான் இந்த ஆசிரியர் குழு வந்து செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற, கடந்த 17 வருடமாக வந்து இந்த படிப்புகளுக்கு மட்டுமே பிரத்யேகமாக நம்ம பயிற்சி வழங்குறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க அந்த சப்ஜெக்டில் இவங்களுக்கு தேவையான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன குறுகிய கால பயிற்சி வந்து இதுக்கு போதாது அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜூன் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 800 மணி நேர சிறப்பு பயிற்சியை வந்து நம்ம வழங்கிட்டுருக்கோம். இந்த பயிற்சி காலத்திலேயே பார்த்திங்கன்னா இடையிடையே அவங்களுக்கு வந்து தேர்வுகள் நடத்தப்படும். இந்த தேர்வுகளுடைய முடிவுகளை மாணவர்களுக்கு தெரிவிக்கிறது, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிவிக்கிறது, குறிப்பாக எந்த காரணங்களுக்காக மாணவர்கள் வந்து இந்த மதிப்பெண் குறைவாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத ஆராய்ஞ்சு அவங்க அடுத்த தேர்வில் முன்னேற்றம் பெற்றிருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இது வந்து கோச்சிங் மட்டும் கிடையாது, அதோடு சேர்த்து அவங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருஷமே நம்ம வந்து நிறைய மாணவர்களை சந்தித்து இந்த படிப்பை பற்றின அவேர்னஸ் கொடுக்குறோம். கல்லூரிகள்லேயும் பள்ளிக்கூடங்களையும் நேரடியாக சந்தித்து, தொலைக்காட்சி மற்றும் சோஷியல் மீடியா மூலமாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது எப்படிப்பட்ட படிப்பு, இதை படித்தா ஃபியூச்சர் அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதனுடைய கல்வி கட்டணம் மிக குறைவாக இருக்கும்பொழுது ஏன் வந்து மாணவர்கள் இதை எடுத்து படிக்க தயங்கணும் அப்படின்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு இதனுடைய பயிற்சியை கொடுக்குறோம். இது வரைக்கும் 3500 மேற்பட்ட மாணவர்கள் வந்து நம்மளுடைய கல்வி நிறுவனம் மூலமாக இந்த படிப்பை முடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறணுன்றது மிக மிக முக்கியம். ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் வந்து இந்திய அளவில் அந்த தரவரிசை பட்டியலில் வரணுன்ற குறிக்கோளோடு தான் நம்மளுடைய கல்லூரி வந்து இந்த படிப்புகளுக்கான பயிற்சியை வழங்கிட்டு இருக்கோம்.